அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். இந்த இரண்டாம் மாதம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதியிலும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அருமையான வார்த்தை, நிச்சயமாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த வார்த்தை என்னென்னு வேத வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம், அதாவது ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் 13 வசனம், நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் போதிக்கிறோம். சாதாரண தமிழில் சொன்னா, நாங்கள் மனுஷன் ஞானத்தினால போதிக்கல, ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினாலே ஆவியானவருடைய வல்லமையினால அவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவி போதிக்கிற. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் போதனையை உங்களுக்கு கொண்டு வருகிறோம், போதிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சொல்கிறேன், நம்முடைய ஆவியானவர் யார்? அவர் போதிக்கிறவர், போதிக்கிறவர், போதனை. ஆங்கிலத்தில் டீச்சிங் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு விசுவாசிகளாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் உங்களுக்கு போதிக்கணும். அருமையான சத்திய வசனங்கள் பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பயங்கரமான ஒரு தாறுமாறான உலகம். இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க இல்லையா? பலவிதரப்பட்ட துருபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிற கடைசி காலம் வேற இது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ வேத வசனங்களால் நீங்களும் நானும் போதிக்கப்படணும். அதை தான் சங்கீதத்தில் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நான் உனக்கு போதிப்பேன். ஆண்டு சொல்கிற ஐ வில் டீச் யூ, ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ, நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பேன். அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? அப்பா, ஒவ்வொரு நாளும் என்னை போதிங்க. உங்கள் வீட்டில் ஒரு காரியம் நடத்தணுமா, மனுஷர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்போம், கேட்டுட்டு அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஆண்டவரே, நீர் ஆலோசனை கொடுப்பதில் பெரியவர் அல்லவா, உங்களுடைய ஆலோசனை தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் 100க்கு 100 அவருடைய பாதத்தில் அப்படியே சரண்டர் ஆயிருங்க. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா அவர் உங்களை நடத்துகிறது உங்க ரொம்ப ஈஸியாக புரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். வேதத்தில் அழகாக 143 சங்கீதம் 10 வசனத்தில் தாவீது சொல், உமக்கு பிரியமானது எனக்கு போதிங்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிரியமானதுக்கு ஏற்ற மாதிரி, என் ஹார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போதிக்க வேண்டாம். உங்களுக்கு பிரியம் என்னவோ அது போதி. உங்கள் பிரியம் தான் என் பிரியம், உங்கள் ஆசை தான் என் ஆசை, உங்கள் எண்ணம் தான் எண்ணம். அந்த மாதிரி இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்துட்டோம்னு வைங்களேன், எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தரோடு கூட ஆவியானவர் கூட நம்ம நடக்கிறதுல பிரச்சனையே இருக்காது. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தை. ஜெபம் பண்ணிடலாமா? ஒப்பு கொடுத்து தேங்க் பண்ணி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரை நீர் போதிக்கிறவர் என்பதை 1 கொரிந்தியர் 2:13 நாங்கள் பார்த்தோமே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிங்கப்பா, போதிங்கப்பா. நயவஞ்சகமான போதனை, துர் உபதேசங்கள் நிறைந்த போதனை பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, தெய்வீக ஞானத்தை கொடுங்க, தெய்வீக பாதுகாப்பை கொடுங்க. தேவ சமாதானம் பெருகட்டும். பிள்ளைகள் போதிக்கப்படட்டும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்ந்து விசேஷமாக இந்த நாள் முழுவதும் தெய்வீக மன மகிழ்ச்சியினால திருப்தி அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எவ்வளோ அருமையான வார்த்தை அல்லவா? மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்.
ஹிந்தி மொழியில் கேட்குற ஒவ்வொருவருக்குள்ள எழுப்புதல் வரணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.